பேசுகிறார். ஒரு சின்ன பையன் வந்து ஆசாசையா ரொம்ப நாளா ஒரு பட்டத்தை செஞ்சு பறக்க விட்டு சந்தோஷப்பட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பழத்தை காற்று அடிச்சு அந்த நூல் வந்து அந்து போற சூழ்நிலை. காத்து வேகமா அடிக்கடிக்க அந்த நூல் அப்படியே அந்து போய் அந்த பட்டம் எங்கேயோ பறந்து ஓடிடுச்சு. அப்போ அதை எப்படியாவது பிடிச்சிடணும், ஆசையா செஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஓடினா அது கிடைக்கவே இல்லை. கவலையோடு வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையிலேயே நேரமா எழுந்திரிச்சு போய் எப்படியாவது அந்த பட்டத்தை நான் தேடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் பிடிச்சிட்டு வந்தான். அப்போது தேடி போய் எடுத்துகிட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஒரு முள் மரத்தில் போய் அது மாட்டிக்கிச்சு. அப்போ ஐயோ பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி புல்லில் போய் மாட்டிக்கிச்சு, எவ்வளோ ஆசையாக நான் செஞ்சனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எப்படியாவது நான் அந்த பட்டத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த எவ்வளோ முள் பெரிய பெரிய அந்த கிளைகளெல்லாம் உள்ள அந்த மரத்தில் அவன் ஏறி போய் அந்த பட்டத்தை எடுக்க ட்ரை பண்ணான். அப்போது அதில் இருக்க முள் வந்து இவன் மேலே குத்த ஆரம்பிச்சது. ஆனால் அந்த கஷ்டத்தை அவன் பெருசாக எடுத்துக்காம எப்படியாவது என்னோடய பட்டம் வேணும், நான் செஞ்ச பட்டம் ரொம்ப ஆசையாக செஞ்சேன், ரொம்ப நாளாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை எடுக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அது கீழேருந்து மேலே போய் அதை எடுக்கிற வரைக்கும் அவன் முள்ள அவன் உடம்புல அநேக முள் குத்துச்சு. ஆனால் அந்த வலியோ அந்த ரத்தமோ அது அவனுக்கு பெருசாக தெரியல. அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு கீழே வந்தால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சே, இவ்வளோ ரத்தம் சிந்தியாவது நான் என்னோடய பட்டத்தை எடுத்துட்டேன். அந்த ரத்தம் சிந்தினது அவனுக்கு பெருசாக தெரில, ஆனால் அந்த பட்டத்தை எடுத்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பட்டத்துக்காக என் ரத்தத்தையே சிந்தினேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆமாம், ஆண்டவரும் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். நம்மளும் அநேக இந்த முள் போன்ற அநேக பாவத்தில் நம்ம சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். வேதவாசனம் அப்படிதான் சொல்லுது. ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் மகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றத்தை திரும்பாத அளவிற்கு நம்மிடத்துல முள் போன்ற அநேக பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம்மிடத்துல இருக்கலாம். எல்லாவற்றையும் முதறி தள்ளிவிட்டு நாம் ஆண்டவரிடத்துல திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள அவரோட பிள்ளையாய் மாற்றி கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவ அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.